வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 6. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெண்டு விடயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இந்த ஏடிக்கியோட பெண் அடக்குமுறை, பெண்கள் என்ன அடங்கி இருக்கணும் அடக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடுடைய நபர் ஏடிக்கி எப்படி என்பது அவருடைய செயற்பாடுகள் மூலம் சிந்தனைகள் மூலம் நம்மளால் அறிய முடியுது. இன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீக்கில் இருந்து அவர் ஜனனியை பற்றி தகாத வார்த்தைகள் பேசுறது, புறம் பேசுறது, நடிக்கிறது அப்படின்னு நிறைய விடயங்கள் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிஷா அண்ட் ஜனலட்சுமியை பற்றி கூட ஒரு தவறான வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருந்தார். அது பற்றிய ஒரு என்னுடைய கருத்து. அடுத்தது வந்து ஜனனி அவர்களுடைய அதிரடியான சம்பவம், ஆஃபிஷியல் அண்ட் அன்ஆஃபிஷியல் ஓட்டிங்கில், சரிங்களா? இந்த ரெண்டு விடயங்களையும் நம்ம பார்க்கலாம். அதற்கு முதல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபோனை. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓட்டிங் ரிசல்ட்டை பார்த்துருவோம். ஸோ அன்ஆஃபிஷியல் ஃபஸ்ட்டு, ஆஃபிஷியல் ரெண்டு பார்க்கலாம். ஜனனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆஃபிஷியல் அண்ட் ஆஃபிஷியல் ரெண்டுலையுமே ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அன்ஆஃபிஷியல் ஓட்டிங் படி அசி முதலாவது இடம் ரெண்டாவது இடம் ஜனனி அவர்கள், மூணாவது இடம் கதிரவன், நாலாவது இடம் ஏடிகே, அஞ்சாவது இடம் ஆயிஷா, கடைசி இடத்துல ராம், சரிங்களா? அண்ட் ஆஃபிஷியல் ஓட்டிங்கின் படி வந்து பார்த்தீங்கன்னா அசி முதலாவது இடம், ரெண்டாவது இடம் ஜனனி, மூணாவது இடம் கதிரவன், நாலாவது இடம் ஆயிஷா, அஞ்சாவது இடம் ராம், கடைசி இடத்துல ஏடிகே, சரிங்களா? எப்படி பார்த்தாலும் ஏடிகே அண்ட் ராம் அவங்க தான் போவாங்க அப்படி என்பது நமக்கு வருகின்ற பல அப்டேட், சரிங்களா? அதாவது பல பேரோட பேசிக்குள்ள ஆஃபிஷியல் ஓட்டிங்கின் படி ஏடிகே ராம் தான் போவாங்க அப்படி என்பது. ஆறு வருடமாக தமிழ் கிரீட்ஸோட ஓட்டிங் நிலவரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் ஹோஸ்டாரோட ஓட்டிங் ரிசல்ட்ஸும் சரி எவிக்ஷனும் சரி நடக்கிறது. இந்த முறையும் அப்படி தான், எந்த மாற்றமே இல்லை, சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஓட்டிங் நிலவரம். ஜனனி ஆர்மி அண்ட் ஜனனி ஃபேன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் வெறித்தனம். ஸோ இது இப்படி இருக்க இந்த ஏடிகே, எனக்கு தெரிஞ்சு இந்த பிக்பாஸ் தமிழ் சீசன் 6 பார்க்கின்ற தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு கான்டெஸ்டன்ட் அப்படின்னா அது ஏடிகே. எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே அந்த ஏடிகே பிடிக்கல. பின்னுக்கு பேசுறது, புறம் பேசுறது, பொய் சொல்றது, நடிக்கிறது, அந்த முகத்திலே அப்படி ஒரு வன்மம் தெரியுது. அப்படி அந்த வன்மம் அப்படியே விளங்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்வாங்க. ஏடிகையோட முகத்தை பார்த்தாலே அப்படி அந்த ஒரு ஒரு அச்சசல் வில்லன் அந்த ஒரு ரோல் உண்டு. அப்போது அவர் வந்து இந்த வீக் ஆரம்பத்திலேயே நேற்று கூட ஜனனி ஒர்க் பண்ணலன்னு போய் சொன்னார். ஜனனி முந்தா நாள் வந்து இந்த ஏடிக்கிட்ட தான் போய் கேட்டார், கிளீனிங் ஒர்க் இருக்கா, பண்ண வேண்டியது இருக்கா, நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா நீ போய் பட அப்படின்றார். மார்னிங் வந்து கேமராவில் ஜனனியை பற்றி தப்பாக காமிப்பதற்கு இந்த டஸ்ட்பின் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சீன் போடுறாரு. அப்புறம் ஜனனியோட ரான் சரியில்லை, அது சரியில்லைன்னு நைன் நேற்று ஃபுல்லாக ஜனனியை பற்றி கோல் மூட்டு முதுகுக்கு பின்னுக்கு. இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயிஷா அண்ட் தனலட்சுமியை பற்றி, ஏன் இதுகளெல்லாம் இங்கே இருக்குதுகள், ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், கேவலமான வார்த்தை, நான் அதை சொல்ல விரும்பல. அப்படி ஒரு 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 இதெல்லாம் 3 வயசு குழந்தைகள் பார்க்காதா கமல் சார்? இப்படிப்பட்ட ஒரு ஆளை 42 வயது ஒரு ஆளை உழுக்கு விட்டதுக்கு அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகள் பார்த்து கெட்டு போவாதா அப்படின்ற மாதிரி தான் கிடைக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ் தமிழ் வரலாற்றில் அந்த பிக்பாஸ் ஷோவை பார்க்குற தமிழ் மக்கள் அதிகமாக ஹேட் பண்ண வெறுத்த ஒரு நபர்னா அது ஏடிக்கே தான், அது அன்டவுட், சரிங்களா? சந்தேகமே தேவையில்லை. இப்படிப்பட்ட நபர் வந்து அடுத்தவங்கள புறம் பேசுகிறாரு, குறை சொல்கிறாரு, வெளியில் வந்தோன்னு அவருக்கு தெரியும், நல்ல பட்ட பேர் வேறு வச்சுருக்காங்க, இன்னும் 3 நாளில் வந்துடுவார். ஐயோ ஐயோ, போனதுக்கு ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு, ஒன்றுமே பண்ணலை, சும்மா இருந்து 4 வேளை தின்னு போட்டு தூங்கி போட்டு அடுத்தவங்கள பற்றி புறம் பேசி போட்டு வர்றதான் மிச்சம். வெளியில் வந்து இவர் பண்ணதை பார்க்கும் நபர்கள் எப்படி இவரோட இனிமேல் உறவாடுவாங்களான்னு எனக்கு தெரியலை, சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய கருத்து. ஏடிக்கே ஃபஸ்ட்டு வெளியில் போக வேண்டிய நபர் ஏடிக்கே, ரெண்டாவது அவருடைய பார்ட்னர் ராம், வெளியில் போய் ஒன்றா படுத்துக்கட்டும், சரிங்களா? யாருமே கேட்க போகிறதில்லை. ஸோ இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.